ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாக தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொள்ளை நோயினுடைய காலகட்டங்களிலே தேவகரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த அநேகர் இந்த நாளிலே இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய உறவினர்கள் கூட நிறைய பேர் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இடத்துல போன் செய்து ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கேட்டது உண்டு. ஆனாலும் தேவன் எவ்வளவு நல்லர் என்று சொல்லி பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த தீங்கு வராதபடி இந்த கொள்ளை நோய் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாத்திருக்கிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒருவேளை இந்த கொள்ளை நோயினுடைய தீவிரம் அதிகமாக இருந்தாலும் தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாக அவர் பாதுகாப்பார். எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மை விலக்கி அவர் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான ஒரு வாக்கு திட்டம் என்னென்று சொல்லி உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யாத்திராகமம் 15:26 வசனம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்கு திட்டமாக இருக்கிறது. அது என்ன வசனம் உங்களோடு கூட நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பாருங்க, இது ஒரு எவ்வளவு அழகான ஒரு வசனம், ஒரு வாக்கு தத்தம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப பரிகாரி என்று சொன்னால் நம்ம எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர். ஒருவேளை வியாதி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கவலைகள் வந்தாலும் அதை நீக்குகிறதான ஒரு தேவன் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பரிகாரியாக இருக்க போகிறார். இந்த மாதத்திலே உங்களுடைய கவலைகள் பிரச்சனைகளை மாற்றுகிறவராக, உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிறவராக அந்த தேவன் இருக்க போகிறார். எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு அன்பானவர்களே. ஆனாலும் ஒரு காரியம், மேலே உள்ளதான வசனங்களை நாம் தெளிவாக வாசிக்கும் பொழுது அதில் ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியங்கள் அப்படின்னு சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கவனமா கேட்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை ஆரம்பத்துல கேட்டாங்க. ஆண்டவர் என்னென்னா சொன்னாரோ அதையெல்லாம் செய்தாங்க. ஆனா போக போக கர்த்தர் மேல அவர்களுக்கு வெறுப்பு வந்தது. ஒருவேளை தேவன் நம்மோடு கூட இல்லையா, நம்மோடு கூட நம்ம இருந்து நம்மை வழி நடத்தலையான்ற சந்தேகம் அவர்களுக்குள்ளே வர தொடங்கினது. ஆனா கர்த்தர் அவங்களோட தான் இருந்தார், கர்த்தர் அவங்களை நடத்தினார். ஆனா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவருடைய சத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கேட்கறத நிறுத்தினாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. தேவனுடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல காரியங்கள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்யல. தேவனை முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் கேள்வி பண்ணாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருந்தா நல்ல கறிசோடு சாப்பிட்டு நல்லா இருந்திருப்போம், ஆனால் இங்கே தேவன் கூப்பிட்டு வந்து எங்களை சாவடிக்கிறாரே, இந்த பாலைவனத்தில் எங்களை சாகடிக்கவா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி தேவனை முறுமுறுத்தார்கள். அப்போ இந்த காரியங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையாக இல்லை. அதனால தான் போகிற வழியிலெல்லாம் கர்த்தரவளை அடித்தார். அது மாத்திரமல்ல, மோசே அந்த 10 கட்டளைகளை வாங்குவதற்கு அந்த சீனாய் மலையில் போகும் பொழுது கீழே அவர் வரத்துக்கு லேட்டானதுனால அவருடைய இடத்துல இருக்கிறதான ஆபரணங்களை எல்லாம் வைத்து ஒரு கன்றுக்குட்டியுடைய சிலையை வைத்து அதை வணங்க தொடங்கினார்கள். அப்போ ஆண்டுடைய பார்வைக்கு இது எவ்வளோ அருவறுப்பான ஒரு காரியம் என்று சொல்லி பாருங்கள். இவ்வளோ நாளாக தேவன் அவர்களை நடத்தி வந்தார். அக்னினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கர்த்தரவர்களை நடத்தி இருக்கிறார். அவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கறி கொடுத்தாரு. அவங்க கேட்கும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு மன்னாவினாலே கர்த்தர் போஷித்தார். ஆனால் இவ்வளோ காரியங்களை கர்த்தர் கூட இருந்து செய்தும் கடைசியில் பாருங்கள், அந்த தேவனை மறந்து ஒரு கன்றுக்குட்டியை வழிபட தொடங்கினார்கள். இது ஆண்டுடைய பார்வைக்கு எவ்வளோ அருவறுப்பான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய பார்வைக்கு நாம் செம்மையானவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி
மூன்றாவது ஒரு காரியம், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து தேவன் நமக்கு கொடுத்ததான நியமங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அதுக்கப்புறம்தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அப்ப மேல உள்ளதான தேவன் எப்ப நமக்கு பரிகாரியாக இருப்பார் என்று சொன்னால், அப்ப மேல உள்ள காரியங்களை நம்ம கடைபிடிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாக இருப்பார். அப்ப இதெல்லாம் செய்யாம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தேவனுடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்யாம, அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளாம நாம நம்முடைய போக்கில போய் கொண்டிருந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாக இருக்க மாட்டார். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிகாரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் உங்களோடும் என்னோடு கூட இருந்து நம்ம எல்லா தீமைக்கும் நம்ம விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், மேலே சொல்லப்பட்டதான காரியங்களை நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பரிகாரியாக இருப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த மாதத்திலே ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறவனா இருப்பேன், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனா இருப்பேன், உம்முடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்கிறவனாக நான் இருப்பேன். அதே போல நீர் கொடுத்ததான கட்டளைகள் நியமங்கள் எல்லாவற்றையும் நான் கடைபிடித்து அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த கொலை நோய் அது உங்களை ஒரு நாளும் அணுகாது. அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் எந்த கொள்ளை நோய் வந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான வியாதிகள் வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களை பாதுகாப்பார் என்று சொன்னார். அவரே உங்களுக்கும் எனக்கும் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறார். அப்போ இந்த நாளிலும் இந்த தேவனுடைய கர்த்தரை உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பேன், உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்பேன், உங்களுடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்வேன் என்று சொல்லி உங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். நம்மோடு கூட தேவனுடைய கரம் இருக்கும். யாவரும் கண்களை மூடி செல்லிப்போமா. எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பை நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவே இந்த நாளிலும் கர்த்தர் நீர் கொடுத்ததான இந்த வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய பரிகாரி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசித்தோம். அன்றுவரே, நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அன்றுவே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அன்றுவரே, அதே போல உம்முடைய பார்வைக்கு செம்மையானவர்களை செய்ய வேண்டும். நீர் கொடுத்ததான கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தாங்க. ஆண்டவரே, அந்த காரியங்கள் எல்லாம் செய்து நாங்கள் உமக்குள்ளாக வேறொன்று நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உமக்குள்ளாக கனி கொடுக்கிறவளாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்படியாக எங்களை மாற்றுங்க. எங்களை முற்றிலுமாக உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் இருக்கிறதான எல்லா கொள்ளை நோயிலிருந்தும் வியாதியிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாத நான் செபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் நடத்தும்படியாக நாம் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறாங்க. பழமே இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்னோடு கூட வேண்டி செபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. உங்களுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பதாக. தொடர்ந்து நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை